ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Tasty ஃபுட் Formula. நம்ம இன்றைக்கி உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான பச்சை பயிர் தோசை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு படிக்கு கொஞ்சம் கம்மியாக பச்சை பயிர் உடச்ச பச்சை பயிர் எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லைன்னா மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுக்கிட்டு அந்த மேலே தொல்லியெல்லாம் போகிற மாதிரி ஒரு ரெண்டு மூணு டைம் அலசி எடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா நான் ரெண்டு மூணு டைம் அலசி எடுத்துட்டேன் பாதி தொள்ளி போயிடுச்சு நீ இருக்கட்டும் மீதி இருக்கிறது இருக்கட்டும் ஃபுல்லாக அலசி எடுக்க வேண்டாம் நல்லா ஊரிச்சு பாருங்கள் இப்போது இப்போ நான் வந்து அதை கிரைண்டரில் போட்டு தோசைக்கு மாவு வர்ற மாதிரி ஆட்டிக்கிறேன் இந்த தோசைக்கு தேவையான அளவு உப்பு வந்து நம்ம தோசை ப பச்சைப்பயிறு ஆட்டும் போதே வந்து உள்ளே போட்டு ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் மாவில் நல்லா மிக்ஸ் ஆகும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலையே வந்து நம்மளுக்கு ஆட்டி எடுத்துக்கலாம் மாவு ரெடி ஆயிடுச்சு இது வந்து மாவு வந்து தாளித்து எடுத்து நம்ம தோசை விட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து நான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காய பொடியை கட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகா நாலு கட் பண்ணியிருக்கேன் கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன் இப்ப நாம ஒரு அடுப்புல கடாய் வச்சு எண்ணெய் ஊத்திக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சிருச்சு இப்ப வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகா கத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் வெங்காயம் நல்லா வந்து வதங்கட்டும் பொன்னிறமாக வதங்கட்டும் அதுக்கு முன்னாடி நான் மா ஆட்டி வச்சுருக்கிற மாவில் வந்து கொஞ்சோண்டு பச்சையாக கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் இதுக்கப்புறமா நம்ம வணக்கி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி இதை வந்து ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கணும் மாவை இதை வந்து நல்லா மாவில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இப்போ நான் அடுப்பில் தோசைக்கல் வச்சு தோசைக்கல் காஞ்சிருக்குது இப்போ வந்து இது மாதிரி கெட்டியாக இருக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க இந்த அளவுக்கு கெட்டியாக வச்சிங்கனாவே தோசை சூப்பராக வரும் தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது இப்போ திருப்பி போட்டுக்கலாம் வெந்திருச்சு பாருங்க சூப்பராக வந்திருக்குது பச்சைப்பயிர் தோசை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான பச்சைப்பயிர் தோசை ரெடி ஆயிடுச்சு இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேஸ்டி ஃபுட் ஃபார்முலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்